சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்தமா ஏய், என்ன அங்க பாத்துட்டு இருக்க? காபி தண்ணி கொண்டு வாமா. எவ்வளவு காத்துட்டு இருக்கிறது? எப்ப ஞானா உன் பண்ண ஒண்ணும் சரியில்லையாப்பா. அவள் என்ன கேளு, ஒரு மனிதன் வெகு தூரம் ஓடி வந்து ஒரு சீட்டு கிடைச்சது, அதுல உட்கார்ந்து அவரை கொஞ்சம் அதை அனுபவிக்கிறதுக்குள்ள ஃபஸ்ட்டு நாள் வந்து எனக்கு முடியல பேசுறதுக்கே வந்து ரொம்ப ஒரு ஏன்னா அவ்வளோ அப்படி பண்ணியிருக்கிறாரு சடனாக இப்போ இல்லைங்கிறதே ஏற்றுக்க முடியல. திருச்செல்வம் சார் அவங்க டீம் எல்லாம் இருந்தாங்க. அப்போ பார்த்தா ரொம்ப ஒன்றும் பெருசாக எதுவும் பேசிக்கல, ஏன்னா அவரும் அந்த துக்கத்துலேருந்து வெளியில் வரல, அவரும் ரொம்ப ஒரு உடஞ்சு போய் தான் உட்காந்துருந்தாரு. ஒரே சீனில் ரெண்டு வாய்ஸ் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இதில் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஒரு அந்த ஃபஸ்ட் சீனில் அவர் வாய்ஸும் ரெண்டாவது சீனில் என்னுடைய வாய்ஸும் இருந்தது. உங்களுக்கு என்ன தான் உன்னாலும் அந்த ஒரிஜினல் ஒரிஜினல் தான், நகல் நகல் ரொம்ப தங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி வச்சு பார்த்துட்டாங்க. ஸோ அதில் வேற யாரையும் பொருத்தி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு சிலர்லாம் ரொம்ப கமெண்ட்ஸ் நானும் பார்த்தேன். ரொம்ப அவர் மேலே அந்தளவுக்கு ஒரு அன்பாக இருந்திருக்காங்க. ஃபேமிலியில் இன்னும் சில கடமைகள்லாம் அவர் விட்டுட்டு போனதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ ஆனால் லவ் யூ சார், உங்களை வந்து என்றைக்கும் மறக்க மாட்டோம். நான் இல்லை டோட்டலாக என்ன, அதாவது தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை சின்னத்திரையும் ஒரு மாரிமுத்துங்கிற ஒரு அரிய முத்தை வந்து தவற விட்டுட்டு இன்னைக்கு எல்லாமே ஒரு கலங்கி போய் நிற்கிறோம். டெலி விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் டெலி விகடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷன்ல என் கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவை ரொம்ப ஆஸ்பைரிங்காக தன் கலை மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தை ஒவ்வொரு துறையிலையும் தன்னால் முயன்றளவுக்கு சாதிச்சு கிட்டத்தட்ட உதவி இயக்குனராக பல வருடங்களாக, அப்புறம் இயக்குனராக, அது மட்டும் இல்லாமல் டப்பிங் துறையில் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக பணியாற்றி இன்னைக்கு நம்ம எல்லாரும் விரும்பிய ஒரு கதாபாத்திரமாக இருந்த ஆதி குணசேரன் அவர்களுக்கு அவர் மறைவுக்கு பின்னாடி அந்த உயிர் அந்த குரலுக்கு உயிர் கொடுத்த ஒரு மனிதராக தான் இருக்கிறாரு. ஸோ இயக்குனர் வெங்கட் ஜன் அவர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆதி குணசேன் அவர்கள் அந்த கேரக்டர், அந்த கதாபாத்திரம் மக்கள் மனதில் நீங்கள் இடம் பெற்றதுக்கு காரணம் என்னன்னா மறைமுத்து, மறைந்த மறைமுத்துகளோட நடிப்பாற்றல் தான். அந்த நடிப்பாற்றலை இன்னைக்கு மக்கள் எவ்வளவு ரசிக்கிறாங்கிறத அவர் நிறைய சோசியல் மீடியாவில் பதிவுகளும், மக்கள் அங்கங்கே அவங்க அதை பற்றி பேசுகிற அந்த பேச்சுகளையும் கேட்குறப்பவே நமக்கு இன்னும் அந்த அந்த தாக்கம் அதை விட்டு வெளியே வர முடியாத சூழல் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த குரலுக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் டப்பிங் கொடுக்கணும் அப்படிங்கிற சூழல் வருது, ஒரு 5-6 எபிசோடு நினைக்கிறேன். அந்த குரலுக்கு உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? நீங்க அந்த குரல் கொடுத்ததுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா அது எப்படி தேர்ந்தேன்னு ரெஃபர் பண்ணிருப்பாங்க, ஒரு டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க டைரக்டர் எல்லாருமே வந்து ஒரு கொஞ்சம் கிளியரான வாய்ஸ் கொஞ்சம் மெயின் கேரக்டர். ஸோ அப்படி யாராவது நம்மளை சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் கூப்பிட்டாங்க அவரை டைரக்ட்னா. எனக்கு முதல்ல அவர் டெத்து நியூஸ் பார்த்தே ரொம்ப ஷாக்கிங். நான் கூட சில நேரம் ஏதாவது ஃபேக் நியூஸாக இருக்கும், ஏன்னா அந்த மாதிரிலாம் ஒரு ரூமர்லாம் வரும். மதியானமாக ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணுமே எதிர்நீச்சல் ஒன்று, எதிர்நீச்சல் என்ன டப்பிங்கன்னு இந்த மாதிரி எதிர்நீச்சல்னாங்க. எனக்கு அப்போவே ஒரு இதாச்சு. அப்பா அம்மா நான் கேட்கல, அவங்கள யாருக்குன்னு கேட்டேன். இந்த மாதிரி மாரிமுத்து சார் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங். ஒரு மாதிரி ஒரு என்னோடய மூவி ஒர்க்கில் இருந்தேன். இறுதி முயற்சி இப்போ ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி ரெடி ஆயிடுச்சு படம், அதோடைய இறுதி பணியில் இருந்த போது தான் கால் வந்தது. சரின்னு பார்த்தா அப்புறமா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்புறம் நான் டைம் எப்போ சார் வரீங்க, இந்த மாதிரி ஒரு 3:00 டைரக்டர் வெயிட் பண்ணுவாங்க இருக்கிறாங்க, நீங்கள் வாங்க எப்போ வரேன், 3:00 வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போனோன்னே அங்கே ஒரு திருச்செல்வம் சார் அவங்க டீம் எல்லாம் இருந்தாங்க. அப்போ பார்த்தா ரொம்ப ஒன்றும் பெருசாக எதுவும் பேசிக்கல, ஏன்னா அவரும் அந்த துக்கத்துலேருந்து வெளியில் வரல, அவரும் ரொம்ப ஒரு உடஞ்சு போய் தான் உட்காந்துருந்தாரு. போய் நான் அப்புறம் நான் எதுவும் பேசிக்கல, உள்ளே போய் உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறமா பேச ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த கேரக்டர் எப்படி ஏன்னா நான் பார்க்கல சீரியல், ஓகே கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லுவாங்க. அப்போ இடையில அப்பப்போ அந்த டைமிங் போனேன்னா வீட்டில் பார்ப்பேன். ஓகே, அது இல்லாமல் இந்த சோசியல் மீடியாவில் நிறைய வரும். ஆமாம், அவருடைய ட்ரெண்டிங் வீடியோஸ் எல்லாம் வரும். ஆமாம், அதெல்லாம் யூடியூப்பில் அதெல்லாம் வர்றதை பார்ப்போம். ஸோ அந்த ஏன்னா இப்போ சொன்னார் அந்த கேரக்டர் பற்றி, அவர் வந்து இந்த மாதிரி சார் ரொம்ப ஒரு கோவக்காரர், ரொம்ப ஹார்ஷாக பேசுவார். இந்த நான் பேசுகிற பர்டிகுலர் சீனில் வந்து உள்ளுக்குள்ள வெஞ்சன்ஸ் வச்சுட்டு அம்மாட்ட கொஞ்சம் ஒரு சாஃப்டாக அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன். ஓகே, நீங்கள் அப்படின்னா நான் பேசினேன். நான் பேசும்போது என்னென்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக பேசினேன். அவர் சார் எப்படி வேண்டாம், கொஞ்சம் நீ அவர் ரோல் ஆனாலும் பரவாயில்ல, கலகல அவர் பேசுகிற மாதிரி அந்த ஒரு இது வேணும். ஏன்னா நம்ம டப்பிங் அப்படின்னா ஒரு கிளியராக இருக்கணும், டைலாக் ஃபினிஷிங் இருக்கணும் அப்படின்லாம் இருக்கும். பட் அதில் வந்து அவர் அது மாதிரி வேணாம். ஏன்னா அவர் ட்ரெண்டை பார்த்தோம், அப்புறமா 2-3 வாரம் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. ஏன்னா அவர் என்ன உடைய ஃப்ளோவில் போய்கிட்டே இருப்பார், சர் 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 சர்னு பேசிட்டு ஏதாவது ஒன்று ஒரு சின்ன சின்ன நகாஸ் பண்ணிட்டு போயிட்டுவார். ஸோ அது என்னென்னா அதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது. அப்புறமா அதை சொல்லிட்டார், அதை பிடிச்சி அப்புறம் 2 சீன் கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ண, இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி பண்ணணும்னா உடனே
பேசினேன். ஃபுல் எபிசோடு இருந்தார் திருச்செல்லம் சார் இருந்து, ஃபுல் எபிசோடு இருந்து பார்த்துட்டு அவருக்கு ஓரளவுக்கு திருப்தி ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் தான் அவர் கிளம்பினார். அதுக்கு அடுத்தடுத்த எபிசோடு அப்புறமா பேசினேன் நான் வந்து. அவர் அதாவது டப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது பாதி எபிசோட்ல கிளம்பி போனாரு. ஆமா, அது என்னன்னா அந்த சொல்லுங்க அந்த பாதி எபிசோட திருப்பி போய் மேட்ச் பண்றது இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த ஒரு ஸ்டெப் வந்து ரொம்ப கடினமா இருந்திருக்கும். அதே காரணம் நீங்க உங்களுக்கும் அது மனதில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கும். அது ஆக்சுவலா என்னன்னா அந்த சீன் வந்து முதல் சீன்ல தான் அவர் ரொம்ப கொஞ்சம் எமோஷனலா ஷவுட் பண்ணி பேசியிருக்காரு. பேசும்போது அவருக்கு நெஞ்சுவலி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொன்னாங்க, அந்த சீன் பேசணும்னு ஒரு மாதிரி இருக்கு. அவன் இன்ஜினியர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கேன், அவங்க நேரம் காத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கேன். வெளியே போயிட்டு அப்புறம் இவங்க வருவார் வருவார்னு வெயிட் பண்ணாங்க. பட் போய் பார்த்தா ஆள் இல்லை. அவர் கொஞ்சம் சிவியரானவனே கார் எடுத்துட்டு அவரே ஹாஸ்பிட்டல் போயிட்டாரன். ஸோ அந்த அடுத்த சீன் நான் பேசினேன். ஆக்சுவலி எப்பவுமே ஒரு சேனல் வந்து ஒரு ஒரே சீனில் ரெண்டு வாய்ஸ் இருந்தது எனக்கு தெரிஞ்சு இதில் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஒரு அந்த ஃபஸ்ட் சீனில் அவர் வாய்ஸும் ரெண்டாவது சீனில் என்னுடைய வாய்ஸும் இருந்தது. ஸோ அது அப்போ அது அடுத்த சீன் நம்ம அதுக்கு எனக்கு காட்டல. அவங்க என்ன ஒரு ரொம்ப நானும் சொன்னாங்க, இது முன்னாடி சீனில் தான் அவர் பேசினாருங்க, அடுத்த சீன் சரி அது பேசிட்டு வந்துட்டேன். அதில் அவ்வளோ எமோஷனல் கிடையாது. நான் பேசினது எல்லாமே இல்லை, ஒரு மாதிரி ஷட்டிலாக தான் இருந்தார். ரொம்ப அந்த கத்துற மாதிரி போர்ஷன்லாம் இல்லை. ஓகே, இப்போ அவரோட வாய்ஸை பேசினதுக்கப்புறம் வெளியிருந்து வந்த ஃபீட்பேக்ஸ் என்னவா இருந்தது? ஏன்னா நிறைய சோஷியல் மீடியா கமெண்ட்ஸையும் பார்த்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக நான் ஹைலைட்ஸ் எல்லா எபிசோட்ஸையும் பார்த்துருந்தேன். அந்த வந்த அஞ்சு எபிசோட்ஸில் என்ன தோணுச்சுன்னா, அவர் குரலை கண்டிப்பாக யாராலையும் மேட்ச் பண்ண முடியாது, ஆனால் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்ஸில் என்னவா இருந்தது? இல்லை என்னன்னா எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது வாய்ஸில் தான் இருக்குது வேரியேஷன் இருக்குது, பட்டு அந்த ட்ரெண்டு மாடுலேஷன் எல்லாம் பிடிச்சிட்டிங்க. இன்னைக்கு கூட என்னோடய ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பர் போட்டிருந்தார், நேற்று பார்த்தங்க நல்லா இருந்தது, ஒரு அளவுக்கு நல்லா மேட்ச் பண்ணியிருக்கீங்க, சூப்பர்னு சொல்லி விஷ் பண்ணிடுறாங்க சக டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்களை. ஓகே, அவங்களையுமே அவங்க சொல்கிறதும் ஒரு ஆடியன்ஸ் சொல்கிறதுங்கிறது வேறு. ஆடியன்ஸ் வந்து அப்படியே கேட்பேன் நான். சில கமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு என்ன தான் உன்னாலும் அந்த ஒரிஜினல் ஒரிஜினல் தான், நகல் நகல் அது மாதிரி அவங்க. அது சிலருக்கு வந்து ஏன்னா அவங்க வந்து என்னென்னா அவரை ரொம்ப தங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி வச்சு பார்த்துட்டாங்க. ஸோ அதில் வேறு யாரையும் பொருத்தி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு சிலர்லாம் ரொம்ப கமெண்ட்ஸ் நானும் பார்த்தேன். ரொம்ப அவர் மேலே அந்தளவுக்கு ஒரு அன்பாக இருந்திருக்காங்க அவங்க. அதுதான் சொல்கிறேன், சொல்லலாம் டெத்து வந்து அவங்க வீட்டில் ஒரு டெத்து நடந்த மாதிரி ஃபீல் பண்ண மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் எல்லோரும் மனசுலையும் இப்படி போய் ஒரு இடம் பிடிச்சிட்டாரு. அது உண்மையில் அது ஒரு இப்படி சடனாக போகிறதுக்காக தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் எல்லார்ட்டும் இதானாரான்னு தெரியல. ஓகே, ரொம்ப ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. இப்போ ஜென்ரலாக சினிமாவை எல்லாருமே ரொம்ப காலம் போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வந்து வெற்றியை அதை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இத்தனை இடங்கள் சினிமாவில் இருந்துட்டு இருக்கீங்க, ஒருத்தருக்கு பெரிய ஒரு புகழ் கிடைக்கிது, அந்த புகழ் அனுபவிக்க முடியாமல் இப்படி ஒரு சூழலில் போய் அமைதி பார்த்தீங்களா, அது ஒரு கலை ஒரு கலைஞனாக அதை பார்க்குறப்போ உங்களுக்கும் அந்த பயம்லாம் வருமா, ஐயோ என்னடா இப்படி ஆகிடுது அப்படின்னு? இல்லை, அது ரொம்ப கொடுமை சார். அதாவது வந்து அப்போ தான் வந்து அதை நான் அதில் கூட சொன்னேன். அதாவது ஒரு மனிதன் வெகு தூரம் ஓடி வந்து ஒரு சீட்டு கிடச்சிது, அதில் உட்காந்து அவரை கொஞ்சம் அதை அனுபவிக்கிறதுக்குள்ளே அப்போ தான் உட்காந்துருக்காரு. அதுக்குள்ளே அவரே தூக்கிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி. இப்போ தான் அவர் நல்ல ஒரு டெவலப் ஆகி வந்தாங்க ஃபேமிலியில் எல்லாமே. அவர் அவருமே நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு சினிமாவில் வந்து ஒரு கடைநிலை ஊழியன்னா உதவி இயக்குனர் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ வந்து கஷ்டம் அவங்களுக்கு. அங்கே முதல்ல செட்டில் முதலாளாக இருப்பாங்க, கடைசியாக போகிறது அவங்க தான். சில நேரங்கள் வந்து காரில் கூட ஏற்ற மாட்டாங்க, விட்டுட்டு கூட போயிடுவாங்க. இந்த பேட்டா வாங்கிறது கூட கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் வந்து பட்டு அவர் இன்றைக்கி ஒரு ஒரு டைரக்ஷனில் அவர் பெரிய லெவலில் வரல. ஓரளவுக்கு நல்ல படங்கள் ரெண்டுமே நல்ல படம். பட் நடிகராக வந்து ஒரு நல்ல ஒரு இன்றைக்கி வந்து அந்த காலத்து ரங்காராவ் அவங்க மாதிரி ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக வந்தார். பட் வந்து ஒரு நல்ல இதுக்கு வருவான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த மாதிரி சடனாக அப்படி ஆனது வந்து நமக்கே இப்படி இருக்கும்போது அவங்க ஃபேமிலியை அதை இன்னும் அவங்க அதை வந்து அவங்க ஜீரணிக்க முடியாது. ஸோ கடவுள் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு மனதைரியத்தை கொடுக்கணும். இந்த திரைத்துறையில் எல்லாருமே டெக்னாலஜிக்கெல்லாம் அப்டேட் ஆகிட்டே வராங்க. இப்போ ஒரு நியூஸ் ரீடிங் பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி மூலமா ஒரு நியூஸ் ரீடரையே ப்ரெசென்ட் பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி அவங்களே நியூஸ் படிக்கிற மாதிரி டெக்னாலஜி. இப்போ உங்க டப்பிங் நீங்க கொடுத்த வாய்ஸோ கூட ஒருவேளை ஏஐ வாய்ஸோ இல்ல லைவ்ல நடந்த அந்த லைவ் மைக் சவுண்ட் தான் வந்து அவங்க ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் சில இருந்தது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா? இதெல்லாம் சொல்லிதான் தெரியுது. ஆக்சுவலா அது வந்து அப்ப வந்து ஒரிஜினல் நினைக்கிறாங்க என்னோட வாய்ஸ். அது வந்து எனக்கு பெரிய பெருமை தான். ஸோ இப்ப லைவா இருக்கும் பேசும்போது சிலர் வந்து அப்படிம்பாங்க, இதை சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அதை ஒரு ட்ரெண்டிங்காக கொண்டு வந்துட்டு அவர் மேனரிசமாக அதை பண்ணி அதை ஒரு ட்ரெண்டாக கொண்டு வந்தது, அது ஒரு பெரிய விஷயம்.
அதெல்லாம் உண்மை இல்லாது அது அதெல்லாம் ரசிக்கிறபடி ஒரு சாதாரணமாக ஒரு சொல்கிற ஒரு விஷயத்தை ரசிக்கிற மாதிரி பண்ணி அதை மக்கள் எல்லாருமே அது ஒரு பேசுகிற மாதிரி பேசு பொருள் ஆக்கிட்டார். ஓகே, அதாவது ஒரு அவ்வளோ கேஷுவலாக இருக்கும் அவர் டைலாக் டெலிவரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவல் நடிக்கவே இல்லை அவர் அப்படியே அந்த ஆதி குண சேரனாகவே வாழ்ந்துருக்காரு. அது ரொம்ப அந்த ரைட்டிங் அந்த அளவுக்கு அது டைரக்டரோட ரைட்டிங் ப்ளஸ் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் ஆடியன்ஸ்கிட்ட வந்து இந்த அளவுக்கு போய் அது போய் சேர்ந்துருக்கு. நீங்கள் கடைசியாக பேசின எபிசோடு இந்த அம்மா எல்லாரும் சேர்ந்து எனக்கு சதி பண்ணுறாங்க அப்படின்ற அந்த எபிசோடு தான் கடைசியாக. ஆமாம், கடைசியில் பேசி இருங்க வந்து முன்னாடி சீட்டில் வந்து உட்காருவார். என்ன என்ன நினச்சிட்டீங்க, என்ன சதி உள்ள பண்ணுறீங்களா, அதெல்லாம் மாட்டோம் நினைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு பேசுகிற அந்த போர்ஷன் நான் பேசிட்டு எல்லாம் சதியெல்லாம் உடச்சிட்டு வரேன்னு போனார். பட் இயற்கையோட சதி அவர் உடச்சிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். கரெக்டாக அவருடைய மறைவும் ஒரு சதி மாதிரி தான், மக்களுக்கு செஞ்ச சதி மாதிரி தான் ஆயிடுச்சு. ஓகே, கேரக்டருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றிலாம் எல்லாரும் பேசினாலும் அந்த கதாபாத்திரத்தை திருப்பி கொண்டு வரது அவரோட ஆளுமை கொண்டு வருதுங்கிறது அது கண்டிப்பாக அதை மேட்ச் பண்ண இயலாத ஒரு காரியம் தான். அது மேட்ச் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான், அந்த முயற்சி தான் எடுக்க முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கு இப்போ அடுத்த ஆப்ஷன் அவங்க யாராவது பார்த்து பேச்சுவார்த்தைகள் நடக்குது, நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவங்க பேட்டி கொடுக்குறதுன்னு நம்ம பார்க்குறோம். அது யார் இருந்து வந்து 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 நடித்தா அட்லீஸ்ட் அவரை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணும்? எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து அவர் வந்து என்னென்னா ஒரு ஹியூமர் வில்லன் மாதிரி தான் சார் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர். ஸோ அந்த மாதிரி இது வந்து அவர் அந்த இதில் வந்து எனக்கு சொல்ல வேண்டல இளவரசர் சார் அந்த இது இருக்கும் அவர்கிட்ட, அவர் அந்த ஹியூமர் இருக்கும் வில்லனிக்கும் ஹியூமர் வந்து அவர் நல்லா பண்ணுவார். அது எனக்கு நான் என்னுடைய சாய்ஸ்ன்னு கேட்டால் நான் அவரை சொல்லுவேன். ஏன்னா அந்த ஸ்லாங்கும் இருக்குது அவர்கிட்ட, எல்லாம் மூணு ப்ளஸ் இருக்குது. இளவரசர் கேமராமேன் ஆக்டர் அவர் இது கரெக்டாக இருக்கும். ஓகே, அவங்களோட ட்ரெண்ட் செட்டுன்ற அந்த 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 ட்ரெண்டிங் வேர்டை எப்படி சார் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? இப்போது ஒரு ஆல்ரெடி அவங்க ரீச் ஆன வேர்டு, இப்போ எக்ஸாம்பிள் கே இந்தா மாறட்டும், காப்பி தண்ணி கொண்டு வா, இதெல்லாம் அந்த டோன்லேயே மேட்ச் பண்ணி பிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணி, ஏன்னா மெமிக்ரி டேலண்ட் ஆர்டிஸ்ட் இருக்கவங்க அந்த வாய்ஸ் பிச் பண்ணி எடுப்பாங்க. இப்போ நீங்கள் அதை எப்படி எடுத்து? இல்லை, இன்னொன்று என்ன, எனக்கும் மதுரை சைடு அந்த ஸ்லாங் எனக்கு வரும். ஏன்னா இங்கே ஊரும் கிட்டத்தட்ட எல்லாமே மதுரை ஸ்லாங் தான். ஸோ அதனால எனக்கு அது ஈஸியாக இருந்தது. ஒரு துணியில் பேசுங்க. அதான், இந்தாமா ஏய், என்ன அங்கே பார்த்துட்டு இருக்கவ, காப்பி தண்ணி கொண்டு வாமா, எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறது, எப்போ ஏனா உன் பண்ணாட்டு ஒன்றும் தெரியலையாப்பா, அவள் என்ன கேளு. இந்த டைலாக் பேசுகிறப்போ ரொம்ப சென்சிபிளாக பார்க்குறப்போ அந்த டோனை நீங்கள் கரெக்டாக அசசினேட் பண்ணிடுறீங்க, அதை பிடிச்சிடுறீங்க. அண்ட் அவரோட பாடி லாங்குவேஜ் மேட்ச் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சார் இந்த மனுஷன் இவ்வளோ நடிச்சிருக்காரு, இவர் இன்னும் சினிமா மிஸ் இல்லை. அதான் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு நாள் வந்து எனக்கு முடியல பேசுறதுக்கே வந்து ரொம்ப ஒரு, ஏன்னா அவ்வளோ அப்படி பண்ணியிருக்கிறாரு சடனாக இப்போ இல்லைங்கிறதே ஏற்றுக்க முடியல. அவரோட முதல் படத்தை அதில் வந்து நான் டப்பிங் பேசினேன். அப்போ அதுதான் எனக்கு அறிமுகம். ஒரு மாரிமுத்து சார் வந்து அப்போது நண்பர் வந்து கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார், சார் இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூட அப்படின்னு. அப்படியே வாங்க சொல்ல, நம்ம இதில் நம்ம இதில் கூட பேசுங்க அப்படின்னாரு. அதில் அப்படி தான் அவர் சார் அறிமுகமானார். அப்புறம் இடையில பார்க்குறப்பெல்லாம் என்ன பண்ணுறீங்க, என்ன ஒர்க்கு, நல்ல ஒரு இது சொல்வார், நிறைய வாசிங்க, வாசிக்கணும் புத்தகங்கள். நான் ரொம்ப வாசிப்பாளர் சொல்வார் நிறைய அதில் அதில் படிக்கிறதுனால என்னென்ன இதெல்லாம் நம்ம சில இதெல்லாம் அவர், அதுவும் ஒரு ரீசன் நம்மளாம் இப்போ கொஞ்சம் புக்கு எடுக்கிறதுக்கு காரணம் அவரும் சொல்லலாம். அந்த மாதிரி நல்ல முற்போக்கு சிந்தனை உள்ளவர். கதாபாத்திரங்கள் தொடர்ந்து நீங்கள் நடிச்சுட்டே பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க, ஐ மீன் டப்பிங் கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க. உங்களோட முதல் டப்பிங் ஞாபகம் இருக்கா? முதல் டப்பிங் வந்து நான் வந்து இங்கே சத்யராஜ் சார் படம், சுஜாதா ஸ்டூடியன்ட்டு கோஆப்டெக்ஸில் முறை மாமன் படம் ஃபஸ்ட்டு படம் தான் எனக்கு அது ஞாபகம். ஏன்னா முதல் படம் அப்படியே நமக்கு ஞாபகம், முறை மாமன் சொல்லிட்டு படம் அது. அந்த படம் தான் அங்கே போய் டப்பிங் பேசினேன். ஜோசப்னு ஒரு அண்ணன், அவர் பழைய ஆள், அவர் தான் டப்பிங் இன்சார்ஜ். நம்ம அவர் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டா பேசுவீங்களா தம்பி, அப்புறம் பேசணும்னா அப்புறம் தான் அங்கே கூப்பிட்டு பேச வச்சேன். என்ன கதாபாத்திரத்தை பேசினா? ஏதோ பிட்டு வாய்ஸ், சின்ன சின்ன வாய்ஸ் தான், சின்ன வாய்ஸ் தான். என்ன ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இது பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி நானும் விக்ரம் சாருமே காம்பினேஷனில் டப்பிங் பேசியிருக்கோம். ஓகே, விக்ரம் சார் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்த டைம் அப்பாஸ்க்குலாம் கொடுத்துட்டு, அப்பாஸ்க்கு அந்த ஆசை தம்பின்ற படம், அவர் ஒரு மைக்கு நான் ஒரு மைக், நான் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு, அவர் அப்பாஸ்க்கு பேசியிருக்காரு. அவர் விக்ரம் சார் அப்போ டப்பிங் டைமில் எனக்கு நல்லா அறிமுகம் உண்டு. ஹவுஸ்ஃபுல் படத்தில் தான் நான் சார்கிட்ட போய் ஜாயின் பண்ணேன், ஒரு அப்ரண்டிஸ் அதில் தான். அப்போ விக்ரம் சார் வந்து அதில் பண்ணினாங்க. ஸோ அப்போவே நல்ல பழக்கம் அவர். ஓகே, பார்த்திபன் சாருக்கே டப்பிங் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், என்ன கதை சார்? ஆக்சுவலாக என்னென்னா பச்சை குதிரை படம் தான் அந்த படத்தில் வந்து டப்பிங் நான் தான் உட்காந்து கோஆர்டினேட் பண்ணியிருந்தேன், டப்பிங் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ சார் வந்து ஒரு அந்த அப்பா வந்து ஒரு மாதிரி ரவுடி கேரக்டர், பச்சைன்ற கேரக்டர். அவருக்கு வந்து என்ன சொன்னால் வேறு, ஏன்னா அவர் எல்லாமே ஒரு புதுமையாக செய்யணும்னு நினைப்பார். மலர்னா நம்மளே பேசணும், இல்லைங்க இது வந்து நான் பேச வேறு யாரோ வாய்ஸ் ட்ரை பண்ணுவோம்னாரு. ஸோ நம்ம இப்போ எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட் நமக்கு அவருக்கு வாய்ஸ்க்கு மேட்சான வாய்ஸ்லாம் சாருக்கும் தெரியும், நிறையா டப்பிங் ஆர்டிஸ்ட் பேர். நான் அவரும் டப்பிங்கில் இருந்திருக்கேன் சார், டப்பிங்கில் இருந்து வந்திருக்கேன்.
ஸோ அப்போ போய் வாய்ஸ் எடுத்து காமிச்சோம், அதுக்கு அவர் எதுவுமே அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அப்புறம் எனக்கும் ஒரு இதாக இருந்துச்சு, நம்ம பேசி வச்சு காட்டுவோம்னு சொல்லிட்டு நான் ஒரு பிரேக்கில் பேசிட்டு மத்தியானம் சார் வந்தேன், சார் இந்த வாய்ஸ் பாருங்கள் சார், நல்லா இருங்க, யாருங்க அவரே பேச சொல்லுங்க அப்படின்னா, சார் நான் தான் சார் பேசுனேன், நீங்கள் அதை முதலே பேசிருக்கலான்னு, இல்லை சார் முதலே பேசிட்டு சரி நம்மளோட பெட்டராக பார்த்து ட்ரை பண்ணலான்னு தான் சார் இது பண்ணேன் அப்படின்னு, சரி ஓகே இதே இருக்கட்டும் உங்கள் வாய்ஸ் இருக்கணும் பேலன்ஸும் நீங்களே ஃபுல்லாக பேசிடுங்கன்றாரு. ஸோ அதில் அது ஒரு எனக்கு ஒரு பெரிய ஒரு அவருக்கே பேசினது வந்து அது ஒரு சினிமாவில் நான் ஒரு டப்பிங்கில் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். கிரேட் சார், ஏன்னா அன்னைக்கு நீங்கள் அதை ஒரு உங்களுக்கு அது பர்சனல் அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது, இன்னைக்கு மக்கள் எல்லாரும் ரொம்ப ரசித்த ஒரு கலைஞருக்கு குரல் கொடுத்தப்ப அதை அவங்க சந்தோஷமாக ஒரு ஒரு ஃபெமிலியாரிட்டி இன்னைக்கு எல்லா இடங்களையும் உங்களை கூப்பிட்டு நேர்காணல் பண்ணுறாங்கன்னா அது காரணம்னா அந்த குரலுக்கு நீங்கள் உயிர் கொடுத்தது தான் காரணமாக இருந்திருக்கு. இப்போ உங்களோட பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சாரோட அசிஸ்டண்ட்டாக நீங்கள் சினிமாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க, அதுவும் உதவி இயக்குனராக. அவர் எப்போவுமே அந்த விகட கவின்ற மாதிரி தான் எழுத்து அவரோட மிகப்பெரிய ஒரு பலம் சொல்லலாம். அவரோட வார்த்தை சொல் அந்த சொல்லாடல் அவ்வளோ அவருக்கு அவர் மேல உள்ள பாசத்துல அது மாதிரி. எத்தனை வருஷம் சார் உதவி இயக்குனரா இருந்தீங்க ஆக்சுவலா நீங்க? அதான் ஒரு 15 இயர்ஸ் மேல. ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் உதவி இயக்குனர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறது அந்த லைஃப் அவ்வளவு ஈஸி கிடையாது. சினிமாவிலே வந்து ரொம்ப வந்து பரிதாபப்பட வேண்டியதுன்னு உதவி இயக்குனர் சொல்லுவாங்க. 15 வருஷம் இந்த வாழ்க்கை எவ்வளவு போராட்டமா இருந்தது? இல்ல அதான் அது போராட்டம் தான். ஆனா என்னன்னா நான் ஒரு விஷயம், இந்த டப்பிங்கு எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருந்தது. எனக்கு எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பீரியட் இருக்கும். இப்போ ஒரு படம் ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்றேன்னா அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து அந்த டைரக்டர் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வேலை இருக்கும். இல்லை வேற யாராவது டைரக்டர்கிட்ட போய் ஒர்க் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து இன்கம் சோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாத டைம்ல ரொம்ப ஒரு இதுவாங்க. அதையிலையும் அந்த வறுமையிலையும் கதை பண்ணி பண்ணிட்டு அதை வந்து அப்படிதான் அது அது ஒரு தொடர்ச்சியாக தான் இருக்கு அந்த மாதிரி தான். ஸோ அதுலேயும் வந்து கதை பண்ணி அந்த கதைகள் ரொம்ப உயிர்ப்பாக இருக்கும். என்ன பொறுத்தவரை அந்த ஒரு வறுமையில் கஷ்டத்தில் பண்ணுற கதைகள் வந்து ரொம்ப ஒரு அது உயிர்ப்பாக இருக்கும். ஓகே, வெங்கட் ஜனா அவர்கள் எப்படி டப்பிங் ஆர்டிஸ்டாக மாறினார்? ஏன்னா ஒரு உதவிக்குனருங்கிறது ஒரு படலம் அதில் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இதில் எப்படி டப்பிங் ஆர்டிஸ்டாக? இல்லை நான் முன்னாடி ஒரு சின்ன படம் ஒன்று ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இதில் சேர்ந்தேன். அப்போ அவங்க வந்து அதில் வந்து நான் பேச டப்பிங் பேச சொன்னாங்க. சும்மா வாய்ஸ் சும்மா பேசுகிறப்ப அவர்கிட்ட நல்லா இருப்பா நீ பேசுகிற அப்படிங்கிறத பேசினேன். அப்போ தான் அவர் கேஷுவலாக சொன்னார், டப்பிங்கா டப்பிங்கா என்ன சார் அது என்னன்னு தெரியாது, இந்த மாதிரி அதில் மெம்பராக சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓ, சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வரதான், ஓ அப்படியே கேமரா வச்சு ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல அவங்க பேசுறது அப்படியே இருக்கும்னு நம்ம நினைச்சோம். இங்கே உள்ள வந்ததுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் இருக்குங்கிற டப்பிங்கிறது சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஓ டப்பிங்னு அப்படி போல இருக்கு அப்படிங்கிறது. பட் அப்படியே தான் வந்து அவர் சொன்னார். அப்புறம் ஒரு நம் அந்த மாதிரி மூவ் பண்ணி தான் போய் சும்மா ஒரு இதுக்காக எடுத்தது தான். ஓகே, அதுவே கடைசியில் பார்த்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு வந்து கொஞ்சம் அதான் ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஒரு இதுக்கு வந்து எனக்கு என்ன நான் வந்து ஒரு ஸ்டடி படுத்துக்கிறதுக்கு இல்லை சிலர் வேறு வேலை வேலைக்கு போவாங்க வைப்பாங்க ஸ்டாண்டர்ட்ஸ் ஒர்க் இல்லாத டைமில் அந்த மாதிரி ஒரு சூழல் வராமல் என்ன வந்து ஆக்ட் பண்ணது வந்து டப்பிங் தான். இப்போ சைமல்டேனியஸ்லி பார்த்தீங்கன்னா பிரியமான விலையில் கிரி கேரக்டராக இருக்கும், இப்போ ரஞ்சிதமையில் இருக்க கேரக்டர் எல்லாமே நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எத்தனை விடமாக இந்த பயணம்? அது தெய்வ மகள். அது ஆக்சுவலாக நான் வந்து சொல்ல போனால் விகடனுக்கு வந்து நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அங்கே பெண் நிறைய கோலங்களில் கூட பேசியிருக்கேன். அவர் திருச்சிலும் சார் இது தமிழும் சரஸ்வதியும் பேசினேன். ஆமா, அவங்க சரஸ்வதியோட அப்பா கேரக்டர். சோ அது அது ஒரு எனக்கு விகடனுக்குமான ஒரு தொடர். ஆமா, விகடனுடைய ஆர்டிஸ்ட் தான் கம்பெனி. உங்களோட திரைப்படத்தை பத்தி பேசலாம். நீங்க எடுக்க போற படம் அதுல போஸ்டரே அதுல ஒரு போட்டோஸ் ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ் பார்க்கும் போது ரொம்ப அட்மைரிங்காவும் இருந்தது. சமீப காலங்களால் தொடர்ந்து பல வருடங்களாக நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதோட அந்த நிகழ்வோட தாக்கம் எவ்வளோ பெரிய வழியை கொடுக்குங்கிறத ஒரு ஒர்க்கிங் ஸ்டைலில் பார்க்க முடிஞ்சது. ஒரு ரெண்டு பேர் தூக்கு மேடையில் இருக்கிற மாதிரி ஒரு தூக்கு கையோடு இருக்கிற ஒரு முகம் இருந்தது. என்ன சார் அது? ஆக்சுவலாக அது வந்து என்ன நான் கதையை சொல்ல வரும்போது அதை திருப்பூரில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு நியூஸ் தான். அதை படிச்சுட்டு எனக்கு அதை ஒரு நியூஸாக கடந்து போக முடியல. அந்த ஒரு நாலு உயிர் அது போனதை வந்து நான் அதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. நம்ம கொஞ்சம் எமோஷனில் ஒரு விஷயம் பார்த்தேன்னா அது கொஞ்சம் இதாகும். அப்படி அவர் எப்படி என்ன அந்த மனநிலையில் இருந்திருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக யோசித்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதினேன். ஸோ அதை எழுதிட்டு அவர் ரஞ்சித் சார்கிட்ட எனக்கு எழுதும்போதே அவர் ஏன்னா கொஞ்சம் அவன் அந்த சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகணும் அந்த கேரக்டரு பிரச்சனையினால. அது சரி யார் ஆர்டிஸ்ட்னு இவர் ரஞ்சித் சார் தான் மைண்டில் வந்து அப்போ அவருக்கு கால் பண்ணேன், சார் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன்
அவர் இல்லை சார் நான் அவர் ரெகுலராக வர மாதிரி நினச்சிட்டார். ஒரு ரவுடி வில்லன் இந்த மாதிரி வெட்டுறது குத்துறது அந்த மாதிரி வரும், வேணா சார் அது மாதிரி தான், இல்லை சார் நீங்கள் கேளுங்க இது வேறு மாதிரி இருக்கும் சார் கேட்டு பாருங்க அப்படின்னா, சரி வாங்கன்னு போய் சொன்னேன். ஒரு 10 நிமிஷம் கதை சொன்னோன்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சிப்போ சார், நான் ஏதோ நினச்சி நீங்கள் வேறு மாதிரி வந்து நிற்கிறீங்க, இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்காக தான் சார் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னாரு. ஓகே சரி, நான் அப்படி தான் ஆரம்பித்தோம். படம் முடிஞ்சு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு அவர். அதே மாதிரி மெகாலி மீனாட்சி அந்த ஹீரோயின் நான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுமே. அது அதுக்கப்புறம் பிரியதர்ஷன் சார் வெப்சீரிஸில் கூட உருவசி மேடம் அவங்களுக்கு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இது நம்ம இதுதான், பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சொல்லணும் ஜானர் வந்து ஃபேமிலி த்ரில்லர் மாதிரியான ஒரு விஷயம். ஓகே ஆமாம், அதான் போஸ்டர்லேயே சில விஷயங்கள் நம்ம ஃபஸ்ட் லுக் போஸ்ட் டைரக்டர் தான் ரிலீஸ் பண்ணார். ட்ரெய்லர் காட்டேன் சார்கிட்ட 3 times பார்த்தாரு, பார்த்துட்டு நல்லா இருக்குங்க ஒரு கியூரியாசிட்டி. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் படம் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு பேசுவோம் அப்படின்னாரு. ஓகே ப்ரொமோஷனுக்கெல்லாம் சொல்கிற ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு, ஏன்னா அது வந்து ஒரு இன்னைக்கு தேவையான படம், அதாவது அந்த சம்பவம் வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்கும், ஒரு செய்தியாக தான் நம்ம எல்லாமே ஈஸியாக கடந்து போயிடுறோம். பட் அந்த நம்ம அனுபவிக்கும் போது அதோட வழி தெரியும். இப்போ இது வந்து நான் ஷூட் பண்ணும்போது 1st நாள் 2nd நாள்லாம் எல்லாமே ஒரு மாதிரி ரெகுலர் ஷூட்டிங் இது மாதிரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3rd நாள் 4th நாள்லாம் எல்லாமே உள்ளே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க, சீனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மற்றவங்களாம் லைட் பண்ணால் அவங்களாம் லைட்லாம் செட் பண்ணிட்டு போயிடுவாங்க, எல்லாருமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சீன் முடிஞ்ச சார் ஒருத்தர் வந்து கண்ணீர் வளர்ந்துட்டார் சார் என் வீட்டில் இதே மாதிரி நடந்தது சார் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அவங்க, அதே மாதிரி செட்டஸ்ட் ரெண்டு பேர் அவன் சேகர் அவங்களாம் அவன் சொல்கிறான் சார் ஜெய்பீம் படத்தில் வந்து இதே மாதிரி தான் சார் நான் உட்காந்து, அதே மாதிரி அதுக்கு அப்புறம் உங்கள் படத்தில் தான் சார் இந்த மாதிரி உட்காந்து சீன் பார்க்குறோம், ஏன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு அது வேலை தினசரி வேலை. ஆமாம், அது வந்து அவங்களே வந்து அங்கே அது எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவங்க வந்து அப்படி சொல்லணுங்கிறது இல்லை, இல்லை அதனால வந்து அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பேட்டாவோ ஏதோ கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்களே ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு, அது நான் கண்டிப்பாக அவங்களும் ஒரு ஆடியன்ஸ் தான், அது மாதிரி அவங்களுக்கும் ஆடியன்ஸையும் கொண்டு கண்டிப்பாக அந்த ஃபீல் கொண்டு வரும். ஓகே, எப்படி சார் இப்போ ஒரு படம் நல்லபடியாக போய் ரீச் ஆகலை, அடுத்த படம் முயற்சி, இப்போ உங்கள் படத்தோட டைட்டிலே வந்து ஒரு ஒரு அவ்வளோ பெயின் ஒரு சம்மந்தம். கண்டிப்பாக அது என்னென்னா அதுக்கு காரணம் அதுவும் எங்கள் டைரக்டருடைய தான், அவர் வந்து கோவத்தில் உள்ளே வெளியேன்னு வச்சார். நான் வந்து இறுதி முயற்சிங்கிறது வெற்றிக்கான இறுதி முயற்சி, நான் அதுக்காக அதை விட்டுட்டு நம்ம இதோட அந்த படத்தோட வந்து சினிமா விட்டு போக போகிறது கிடையாது, இறுதி முயற்சி வெற்றிக்கான ஒரு இறுதி முயற்சியாக தான். அந்த மாதிரி தான் நிறைய பேர் டைட்டில் இன்னங்க ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ஒரு நெகட்டிவாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சில இறுதி ஃபைனல் அப்படிலாம் இல்லை, அதுக்காக இறுதி சுற்றுன்னு வச்சாங்க படம் இல்லையா, உள்ள கதை இருந்தால் இதுக்கு தேவை அதுக்கு எனக்கு அந்த ஒரு ட்ரை பண்ணுறாங்க அவங்க ஃபைனலாக ஒரு ட்ரை பண்ணுறாங்க, அது முடியல அப்படிங்கும்போது ஒரு முயற்சி ஒரு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. கதை கதைக்கான டைட்டில் தான் அது, சிலர் மாற்றுங்களேன் அப்படி அப்படின்னாங்க, அதெல்லாம் அந்த டைட்டில் வந்து தேவைப்படுது அந்த பேரு, அதுக்காக அதை வச்சோம் அப்படின்னு சொல்லிச்சு. உங்களோட திரைத்துறை பயணத்தில் உங்கள் குருநாதர் பார்த்திபன் சார், ஆனால் அதுக்கும் மேலே ஒரு குருநாதர்னா உங்களுக்கு மகேந்திரன் சார் நினைக்கிறேன். இப்போ மகேந்திரன் சாரோட உங்களோட பதிவை பார்க்குறப்போ அந்த பதிவில் ஒரு இமோஷனல் டச் இருந்தது, சொல்லுங்க மகேந்திரன் சாரோட. இல்லை சார் ஒரு 2-3 times மீட் பண்ணியிருக்கான் அவர்கிட்ட கொஞ்சம், ஏன்னா அவர் பிடிக்கும் அவர் படங்கள் முள்ளும் மலமும் ஜானி இந்த மாதிரி, அதில் வந்து என்னென்னா அவர் 2 cinemas சொல்லுவார், சிறந்த சினிமா பெருமைக்குரிய சினிமா அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இந்த படம் அவர் சார் இருந்தார்னு படத்தை பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது என்னுடைய இந்த இறுதி முயற்சி படம் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவர் மேலே ஒரு காதல் இல்லாத அவர் அவ்வளோ பேசின அவ்வளோ ஒரு என்னென்னா நம்ம பார்க்குற பிம்பமே வேறு, அவ்வளோ ஒரு தன்மையாக சின்ன குழந்த மாதிரி பேசுவார். ரொம்ப ரஜினி சாரே சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார், அவர்கிட்ட இருந்து நான் ஸ்டைலே காப்பி பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு இயக்குனர் இன்னொரு மற்ற இயக்குநர்களோட கலந்துரையாடல் இருப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. அது மாதிரி இண்டஸ்ட்ரியில் உதவி இயக்குனராக நீங்கள் பணியாற்ற நேரத்தில் உங்கள் கூட உதவி இயக்குனர் இருந்தவங்களும் இன்னைக்கு பெரிய இயக்குநர்களாக மாறியிருக்கலாம் சில பேர், அந்த மாதிரி இயக்குநர்கள் நட்போட்டாருன்னு யார் சார்? இப்போ சொல்லணும் பெருசுன்னு எச் வினோத் வந்து எங்களோட ஒர்க் பண்ணாங்க, பச்சை குதிரை. ஓகே, ஆமாம், அவர் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு உயரத்தில் இருக்கு, கமல் சார் அறிக்கை போயிட்டாரு, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கூட ஒர்க் பண்ண அவரும் அவர் ஃபர்ஸ்ட் படம் பார்த்திபன் சார் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் வெளியில போய் ஒர்க் பண்ணாரு. ஸோ அவர் ஹெச் வினோத் அவர்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இராசரவணன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, ஐயப்பன் கோயில் போயிருந்த டைம்ல ஒரு தரையில பாய் வச்சு தூங்கிட்டு இருந்தாரு, அப்படி அப்படி ஒரு எளிமையான மனிதர் தான், சினிமா மீது காதல் இருந்தாலும் உழைப்பு கொடுத்துட்டு வேலையை பார்க்கணும். நாங்கள் நான் ரெண்டு பேருமே எங்க சாரு காஸ்டியூம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வீரப்பா நகர்ல தான் இருக்கும். ஓகே, மத்தியான டைம்ல காஸ்டியூம் ஏதாவது பொருள் எடுக்கணும்னு என்னோட பைக்ல தான் ரெண்டு பேரும் போவோம், அங்கே போனேன் ஒரு தூக்கம் அப்படிதான் இந்த மாதிரி தான், எங்கேயோ ஒரு இடத்துல ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்துருப்பான், படுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் அந்த வெயில் தலை ட்ரெஸ் என்ன எடுக்கணும் எடுத்துட்டு வருவோம், அவன் ரொம்ப எங்கே வேணாலும் உட்காந்துருவாப்ல, அது அப்போ வந்து ஒரு ஒரு எளிமையான மனிதர். அதே சமயம் நெடுந்தொடர்கள் சீரியல் டெலிவிஷனில் அவ்வளோ ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க, மக்கள் கொண்டாடுறாங்க, நீங்கள் ஏன் சார் டெலிவிஷன் பக்கம் நம்ம நடிக்கணுமோ இல்லை டைரக்ட் பண்ணணுமோ அந்த பக்கமே போகல?
இல்லை என்னென்னா போகணும், அது முதல்ல நம்ம வந்தது சினிமாங்கிற ஒரு விஷயம், நம்ம அதை நோக்கி தான் வந்தோம். ஸோ இதுலேயே நம்ம ஒன்றும் பண்ணல, அதுக்குள்ளேயே அங்கே யூ டர்ன் போட்டு அங்கே போயிட்டு இங்கே இங்கே பாப்போம். முடிச்ச வரைக்கும் ஒரே இது இல்லை, இருந்தால் ட்ரை பண்ணுவேன், அப்புறமா பார்க்கலாம், டெலிவிஷன் பார்க்கலாம். அப்போ உங்களோட அடுத்த பயணம் என்னமோ இருக்க போகுது சார். அடுத்து இப்போ இந்த இயக்கம் படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, என்ன பிளான்? அதான் சார், இது டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரி ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ படம் ரெடி ஆயிடுச்சு, இந்த சென்சார் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ண போயிட்டுருக்கு. பண்ணிட்டு டிசம்பருக்கு மேலே டிசம்பர் எப்போ இருக்குது, ஏன்னா சின்ன படங்கள், நீ சின்ன படம் வந்து அவ்வளோ ஈஸியாக வர்றது பெரும் போராட்டம். ஸ்பேஸ் கிடைக்கணும், நல்ல தியேட்டர் கிடைக்கணும். இது வந்து நம்ம படம்லாம் கண்டிப்பாக உள்ள ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா வெளியே போய் பேசுறதுக்கான விஷயம் இருக்கும். கண்டிப்பாக நியாயமாக வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு நியாயமாக ஒன்றா ஒரு ரிவ்யூ வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. மவுத்துக்கான ஒரு அவகாசம் வேணும் நம்ம படத்துக்கெல்லாம். உள்ளே வரணும், உள்ளே வர இன்றைக்கி வந்து ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் உள்ளே வர்றாங்க. இப்போ நம்ம ஒரு தேசி இப்போ வியாபாரத்துக்கு பிஸ்னஸ் பேச போகும்போது இதெல்லாம் என்னங்க ஒரு ஆர்டிஸ்ட்லாம் எப்படிங்க வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வர வைக்கணும், மக்களும் வந்து ஒரு நல்ல படத்துக்கு இந்த அப்போ தான் வரும், அவங்களும் வரணும். இப்போ மாற்று கதாபாத்திரம் வந்தால் அந்த மாற்று கதாபாத்திரத்துக்கு குரல் நீங்கள் தான் இருப்பீங்களா, பரிசீலனையில் இருப்பீங்களா, என்னவா இருக்கும்? அது தெரியல, அது டைரக்டர் அவங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போ வந்து இப்போது நல்ல அந்த இது உள்ள ஆட்களுக்கெல்லாம் அவங்க இது பண்ண, வேறு ஆர்டிஸ்ட்லேயும் அது எதாக இருந்தாலும் அவர் டைரக்டரோட டிசிஷன் தான் இருக்கும். ஓகே. அண்ட் ஆடியன்ஸ் எல்லாரும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க, அந்த கதாபாத்திரம் சீரியலையும் ரொம்ப ரசிக்கிறாங்க. அதில் முற்போக்கு சிந்தனையான நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படையாக அந்த பதிவுகள்லையும் பார்க்க முடியுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் இனிமேல் மக்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஆதிக்க குணசேரன் விஷ் பண்ணுவாங்க, பட் இன்னும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, நான் வந்து எனக்கு ஒன்று அந்த கடைசி எபிசோடு பேசும்போது எனக்கு அவ்வளோ ஃபீலாக இருந்தது. அதான் இனிமேல் இந்த முகத்தை பார்க்க முடியாது, இந்த உருவம் வராது, இதுக்கு பதில் வேற ஒருத்தர். பர்சனலி நான் ஃபீல் பண்ணது பேசும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அவ்வளோதான் இந்த முகம், இதெல்லாம் வந்து இதோட அவ்வளோதான் அந்த 512 எபிசோடு நினைக்கிறேன். அப்போ தான் அது அதை எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே தான் ஆடியன்ஸும் வந்து ஒரு இது, ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் இயக்குனர் திருச்செல்வம் வந்து அவர் அப்படியே பண்ண முடியாது, பட் அவர் அதுக்கான ஒரு இது ஒரு கொண்டு வந்துடுவார். மாரிமுத்து சாரே அந்த ஆதி குணசேரன் வேற டெஃபினட் அது கொண்டு வந்துடக்கூடிய அந்த ரைட்டிங் இருக்குது, அதுக்கான ஒரு தேர்வு கண்டிப்பாக பண்ணி ஆடியன்ஸ் அதே சப்போர்ட்டை வந்து திருப்பியும் நீங்கள் திருநீச்சலுக்கு பண்ணணும். ஓகே. ஆமாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏன்னா ஒரு இழப்புங்கிறது அது வேற வழியில் தாங்கி தான் ஆகணும். ஸோ அதனால் அது திருப்பியும் உள்ளே வந்துடுவாங்க, ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னா அந்த எதிர்பார்ப்போடு வருவாங்க. அதை வந்து திருச்செல்வம் சார் பூர்த்தி பண்ணுவார், அதே சப்போர்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் அந்த எதிர்நீச்சலுக்கு கொடுக்கணும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு, மாரிமுத்து இயக்குனர் மாரிமுத்து நடிகர் மாரிமுத்து அவர்களுக்கு உங்களோட புகழஞ்சலி என்னவா இருக்கும்? இல்லை, புகழஞ்சலி அதுதான் என்னன்னா ஒரு என்ன ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் வந்து இவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டு இன்னும் அவர் நல்ல ஒரு என்ன சொல்றது அது ஃபேமிலியில் இன்னும் சில கடமைகள்லாம் அவர் விட்டுட்டு போனதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஆனால் லவ் யூ சார், உங்களை வந்து என்றைக்கும் மறக்க மாட்டோம். நான் இல்லை டோட்டலாக என்ன, அதாவது தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை சின்னத்திரையும் ஒரு மாரிமுத்துங்கிற ஒரு அரிய முத்தை வந்து தவற விட்டுட்டு இன்றைக்கி எல்லாமே ஒரு கலங்கி போய் நிற்கிறோம். ஸோ அவருடைய ஆன்மா வந்து இறைவனரில் அமைதி புரட்டுன்னு இந்த இடத்துல நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்தில் பகிர்ந்துகிட்டதுக்கு. உங்களோட திரைப்பயணம் முக்கியமாக உங்களோட குரலும் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும், உங்கள் திரைப்படங்களும் வெற்றியிடும் சொல்லி விகடன் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.